வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் மார்னிங்லேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒயிட் ரைஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயில் டெக்ஸ்டரில் புளியோதரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு வந்து புளியோ எடுத்துக்கோங்க இந்த புளி வந்து நல்லா புளிக்கிற புளி தான் ஸோ அதனால் எலுமிச்ச சைஸ் அளவுக்கு வந்து போதுமானது ஒரு டைமோ ரெண்டு டைமோ அந்த மாதிரி மட்டும் கரைச்சிக்கோங்க நிறைய டைம் வந்து கரைச்சி கரைச்சி அந்த புளியை வந்து ஊற்றக்கூடாது புளியோதரை வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும் ஒரு அரப்பு ரெடி பண்ணணும் அது என்னெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு பத்து வெந்தயம் எடுத்துக்கோங்க வெந்தயம் நம்ம எதுக்காக சேர்த்து கொட்றோம் அப்படின்னா நம்ம வந்து காரம் புளிப்பு எல்லாம் சேர்க்குறதுனால சைடு எஃபெக்ட் வரக்கூடாது வயிறுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எப்போ நீங்கள் அதிகமான காரமோ புளிப்போ எடுத்துக்கிறீங்களோ அந்த டைமில் வந்து வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வறுத்து அதை எல்லாத்தையும் ஒன்று போல் திரிச்சு எடுத்துக்கிடணும் வத்தல் வந்து வறுத்துக்கப்படும் வத்தல் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுதான் வந்து கலர் டெக்ஸ்டரே கொடுக்கக்கூடியது புளியோதரைக்கு நீங்கள் கம்மியாக வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்டர் வந்து வராது ஸோ வத்தலை லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வறுத்து எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வத்தல் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு திருச்சி எடுத்துக்கோங்க ஸோ இதே தாளிக்க சட்டியில் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பும் சேர்த்து கலவையை ரெடி பண்ண போகிறோம் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக புளியோதரை இருக்கணும்னா கருவேப்பிலும் காயப்பொடியும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிடணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் இது கூடயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்க போகிறோம் வறுத்து வேர்க்கடலைங்கிறதுனால நான் கடைசி சேர்த்துக்கிட்டேன் ஒருவேளை வறுக்கலை அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் வறுத்து இதோட சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இல்லைனா மஞ்சள் பொடி வந்து ஒரு மாதிரி கருகி போயிடும் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்டர் வந்து கரெக்டாக வரும் அதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் பொடி வந்து டக்குன்னு தீஞ்சு போயிடுமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணாமல் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணாலும் அது அந்த அளவுக்கு கலர் டெக்ஸ்டர் கொடுக்காது நான் வந்து ஒன் பார்ட்டாக தான் செய்ய போகிறேன் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இரநூத்தம்பது கிராம் ரைஸை வந்து ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டு அதோட சேர்த்துட்டு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்க போகிறேன் குக்கரில் வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்புறம் நம்ம தாளித்து வச்சுருந்த கலவை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்க போகிறேன் இது கூடையே நம்ம வந்து வறுத்து திரிச்சு வச்சுக்கிட்டோம்ல அந்த பொடியையும் இதோடையே நம்ம சேர்த்துடலாம் திரிக்கிறது வந்து கொஞ்சமாக குறை குறைப்பாக திரிச்சு அதோடு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றணுன்னு தேவை கிடையாது ரொம்ப மையாக திரிக்கணுன்னு வேணால் கொஞ்சம் குறை குறைப்பாகவே திரிச்சு அதோடு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒத்த ஒத்தையாக அரிசி அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுனால சாதத்துக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது ருசியுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான புளியோதரை ரெடி எவ்வளோ சூப்பராக இருக்குன்றாங்க இதோட நான் வந்து எள்ளு துவையல் தான் பண்ண போகிறேன் நார்மலாக எப்போதும் எள்ளு துவையல் அரைப்போம்ல அதே மாதிரி தான் அரைச்சிக்கப்போகிறேன் ஏன்னா தேங்காய் சேர்த்துக்களில் எள்ளு வத்தல் புளி காயப்பொடி பூண்டு இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்தெடுத்து ஒன்று போல் அரைச்சி போகிறோம் எங்கள் வீட்டில் உள்ள முருங்கை மரத்தில் முருங்கைக்காயை பாருங்கள் எவ்வளோ ஹணம் கிடக்குன்னு காய்க்காத முருங்கைக்காய் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக முருங்கைக்காய் எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கு அவ்வளோ ஹணம் கிடக்கு அப்படி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ரோஸும் பூத்துருந்தது தோட்டத்தில் குருவி கூடு கட்டியிருக்கு கிட்டத்தட்ட அதில் மூணு முட்டை முட்டைஹனை வச்சுருக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே அதை நாங்கள் அப்படியே பாதுகாத்துட்டு வரோம் அதோடு இல்லாமல் இங்கே தெருவில் சங்கம் ஆரம்பிச்சிருந்தாங்க அதை ஆரம்பித்து பதினேழு வருஷம் ஆகுது அங்கே தான் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல் இந்த தெருவில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு அங்கே தான் சாப்பாடு என் பையன் வந்து சிலம்பில் கலந்துக்கிட்டால் ப்ரைஸ் அவனுக்கு கிடச்சிது நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணுறோன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னும் நிறைய வந்து சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணணும் அதுக்காக எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் லவ் யூ டு ஆல்